ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்க்குறது ஏ டு இசட் டெக்னிக்கல் தமிழா. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கிளாஸ் பாட்டிலை எப்படி நம்ம வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து கிளாஸை கட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு தீப்பெட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு அதாவது நூல் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு பாட்டிலில் இல்லைனா ஒரு சின்ன கேனில் வந்து கொஞ்சோண்டு கெரோசின் எடுத்துக்கோங்க. வாங்க நம்ம வந்து கிளாஸ் பாட்டில் கட் பண்ணலாம். இது கட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான், ஆனால் நீங்கள் இதை கரெக்டாக பண்ணால் தான் இது வந்து கரெக்டாக கட் ஆகும், இல்லைனா ஷேப் மாறி கட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து த்ரெட்டை எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து எங்கள் கிளாஸை சுற்றி நீங்கள் வந்து நூல் சுற்றிக்கோங்க. ரொம்ப டைட்டாக சுற்றினா தான் கரெக்டாக அது வந்து கட் ஆகும், இல்லைனா கட் ஆகாது. நீங்களே பாருங்கள், டைட்டாக கரெக்டாக சுற்றணும் நூல், இல்லைனா கட்லாம் கிராக் ஆகிடும். இப்போ மற்ற இடத்துல நீங்கள் கரெக்டாக டைட்டாக ஒரே இடத்துல கரெக்டாக அந்த சர்க்கிள் மாதிரி சுற்றினா தான் நீங்கள் வந்து உங்களால் அந்த பாட்டில் வந்து ஈஸியாக கரெக்டாக அந்த அழகான ஷேப்லாம் நம்ம வந்து கட் பண்ண முடியும். நல்லா டைட்டாக சுற்றணும், நீங்கள் வந்து நல்லா டைட்டாக ரோல் பண்ணணும், அப்போ தான் வந்து ஈஸியாக கட் ஆகிக்கும். நீங்களே பாருங்கள். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கெரோசினை தான் மணனை கொஞ்சம் எடுத்து அந்த த்ரெட்டில் வந்து நான் த்ரெட்டை வந்து இந்த மணனையால் நினைக்கணும். நீங்களே பாருங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக அந்த த்ரெட்டில் வந்து ஊற்றுங்க. அப்புறம் வந்து அந்த சைடில் வந்து அந்த கெரோசின் பட்டம் தான் நீங்கள் வந்து துணியை வச்சு நீங்கள் வந்து துடைச்சிக்கலாம். சைடில் கரெக்டாக அந்த த்ரெட் கிட்ட தான் அந்த கெரோசின் இருக்கணும். சைடில் இருந்ததுன்னா கொஞ்சம் கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம கரெக்டாக அந்த த்ரெட்டை வந்து மேட்ச் பாக்ஸ் வச்சு நம்ம வந்து அந்த பட்டம் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து அந்த த்ரெட்டை வந்து எரிக்கணும் கரெக்டாக. நீங்கள் வந்து எரிக்கிறப்ப வந்து நீங்கள் வந்து பாட்டில் ரோல் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து அந்த த்ரெட்டை வந்து பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து பாட்டில் வந்து ரோல் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சமமாக வந்து எரியும், இல்லைனா ஒரு இடத்துல எரிஞ்சு ஒரு இடத்துல எரியாமல் இருக்கும். கரெக்டாக அந்த ரோல் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நீங்கள் உங்களால் ஈஸியாக வந்து அதை கரெக்டான ஷேப்க்கு வந்து அது வந்து எரியும், இல்லைனா ஷேப் மாதிரி எரிஞ்சிடும். நீங்கள் வந்து கரெக்டாக கட் பண்ணுறப்ப வந்து கிராக் விழுந்துடும். நீங்கள் வந்து அந்த இது பாட்டிலை எரிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த பாட்டில் வந்து ஒரு டப்பில் வந்து இல்லைனா ஒரு பக்கெட்டில் நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணிட்டு அந்த பாட்டிலை வந்து நீங்கள் இந்த தண்ணியில் வச்சு கொஞ்சம் நல்லா ஷேக் பண்ணிங்கன்னா அது வந்து கிராக் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெள்ளை எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த கரெக்டாக அந்த சர்க்கிளில் கிராக் ஆகிருக்கும். நீங்களே இப்போ பாருங்கள். இப்போ கிராக் ஆகணும், நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா அது கரெக்டாக சர்க்கிளாக கரெக்டாகி வெள்ளை வந்துடும். நீங்களே பாருங்கள். இது ரொம்ப ஈஸி தான். இதை நீங்கள் கண்டிப்பாக இது வந்து கட் பண்ணி உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து என்னென்ன பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ஏ டு இசட் டெக்னிக்கல் தமிழா. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.